அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேர் இன்னைக்கு வந்து எனக்கு பிபி இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. நான் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவேன், எனக்கு வந்து பிபி வந்து ரைஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க கூலா எடுத்துப்பாங்க, பிபி இருக்கிறது வந்து ரொம்ப கூலா எடுத்துப்பாங்க. பிபின்னா பயப்படணுமா அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து இருக்கு. பிபியில வந்து முக்கியமா ரெண்டு வகைகள் வந்து சொல்லுவாங்க. ஒன்னு பிரைமரி அல்லது எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன், இன்னொன்னு செகண்டரி சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பிரைமரின்னு சொல்லக்கூடிய எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் பார்க்கலாம். ஒருத்தருக்கு வந்து கோபம் வந்தாலோ, மாடிப்படி ஏறினாலோ, ஓடி வந்தாலோ, அல்லது அதிகமா வேலை செஞ்சாலோ, டென்ஷன் ரொம்ப அதிகமா இருந்தாலோ, அவங்களுக்கு வந்து பிபி வந்து இயல்பா கூடும். கொஞ்ச நேரத்துக்கு கூடியிருக்கும், அதுக்கப்புறம் குறைஞ்சிரும். இது வந்து எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் அல்லது பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. இது நம்ம உடல் செயல்பாடு கொஞ்ச நேரத்தில் மாறுறதுனால வரக்கூடிய ஒரு ஹைப்பர் டென்ஷன், பிபி, பிளட் பிரஷர்னு சொல்லுவாங்க. அடுத்தது சிஸ்டமிக் அல்லது செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். இந்த சிஸ்டமிக் அண்ட் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் ஆனது எந்தெந்த கண்டிஷன்ல வந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இருதய செயல்பாடு பிரச்சனை இருந்தாலோ, கல்லீரல் செயல்பாடு பிரச்சனை இருந்தாலோ, கிட்னி செயல்பாடு பிரச்சனை இருந்தாலோ, அல்லது வேற ஏதாவது பிரச்சனை, அதாவது உடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலோ, இந்த செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் வந்து வரும். சோ பிபி இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து யூஸ்வலா டென்ஷன் ஆனா பிபி வரும், கோவப்பட்டா பிபி வரும் அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருக்காம, அது எசென்சியல் ஹைப்பர் டென்ஷனா செகண்டரி ஹைப்பர் டென்ஷனா அப்படின்றத வந்து நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறது நல்லது. எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு இருந்தா நீங்க வந்து பிஹேவியரல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது வாக்கிங் போறது, டென்ஷனை குறைச்சிக்கிறது, உணவுல வந்து உப்பை கம்மி பண்ணிக்கிறது, அப்பளம் ஊறுகாய் இதெல்லாம் சேர்க்காம இருக்கிறது, எண்ணெயில வறுத்தது பொறிச்சது இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் வந்து நார்மல் ஆயிடும். அட் த சேம் டைம் அந்த ஹைப்பர் டென்ஷன் செகண்டரியா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரான மெடிக்கேஷன் வந்து எடுத்துக்க வேண்டி வரும். இருதயம், கல்லீரல், கிட்னி மற்றும் சில வகையான நோய்கள், அது வந்து ரத்த கொதிப்பை ஒரு அறிகுறி மாதிரி காமிக்கும். அந்த மாதிரி சிஸ்டமிக் அல்லது செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, பிளட் பிரஷர் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரான மெடிகேஷன் எடுத்தாதான் அந்த பிபி குறையும், இல்லைன்னா பிபி குறையவே குறையாது. அதனால பிபி இருந்தா, பிளட் பிரஷர் இருந்தா நீங்க டாக்டர் டைரக்டா கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு அது என்ன வகை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்றது நல்லது, சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு பிபி இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து பிரைமரியா அல்லது செகண்டரியான்னு டாக்டர் கன்சல்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்ப எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், உணவு கட்டுப்பாடு முக்கியம். முக்கியமா ரத்த கொதிப்பு அதிகமாகக்கூடிய ஒரு காரணி வந்து சால்ட், உப்பு வந்து நீங்க கம்மி பண்ணிக்கணும். உப்பை மட்டும் கம்மி பண்ணிட்டு நீங்க ஊறுகாய் நிறைய சாப்பிடலாமா கூடாது. பிரிசர்வேட்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. உப்பு, ஊறுகாய், அப்பளம், அதுக்கப்புறம் பதப்படுத்தப்பட்ட பேக்கெட் ஃபுட் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. எண்ணெயில வறுத்தது பொறிச்சது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. வெளியில வந்து இந்த சில்லி சிக்கன், சிக்கன் 65, காலிஃபிளவர், பக்கோடா இந்த மாதிரி போடுறாங்க இல்லையா, எந்த எண்ணெயில பொறிக்கிறாங்கன்னு தெரியாம போடுறாங்க இல்லையா, அந்த உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. முக்கியமா வாக்கிங் வந்து நீங்க போங்க, ஏன்னா வாக்கிங் வந்து தட் இஸ் த பெஸ்ட் நேச்சுரல் ரெமெடி ஃபார் பிளட் பிரஷர். நடக்க நடக்க ரத்த கொதிப்பு கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகாதீங்க, மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா எடுத்துக்கோங்க. நீங்க டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா அந்த எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகும், ஓகேவா? இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இப்ப செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு இருதயத்துல பிரச்சனை இருக்கா, கல்லீரல்ல பிரச்சனை இருக்கா, மண்ணீரல்ல பிரச்சனை இருக்கா, அல்லது கிட்னில பிரச்சனை இருக்கா, அல்லது வேற ஏதாவது நோய்கள் இருக்கா அப்படின்றது வந்து முதல்ல நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அந்த நோய்களுக்கு தகுந்த சரியான சிகிச்சை எடுத்தீங்கன்னா தான் இந்த செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் கம்மியாகும். வெறும் பிபி மெடிசன் மட்டுமே எடுத்திருந்தா செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் கம்மியாகாது. சோ இதுல வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, உணவுப் பொருட்கள் என்னென்ன சாப்பிடலாம்னு சொன்னா ஏற்கனவே என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. நிறைய காய்கறிகள், கீரை, பழங்கள் வந்து சாப்பிடுங்க, தண்ணி வந்து நிறைய குடிச்சிட்டு வாங்க, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இனிப்பு, எண்ணெயில வறுத்தது இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க.
முக்கியமாக டென்ஷன் ஆகாமல் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து ரத்த கொதிப்பு இருக்குது, நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நானாக மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது ரொம்ப தவறு. ஏன்னா உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தா கூட ரத்த கொதிப்பு வரலாம். அப்போது உடல் உறுப்பு பாதிப்பு இருந்து நீங்கள் ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் மட்டுமே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரத்த கொதிப்பு கண்ட்ரோலில் வராது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். டாக்டர் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிங்கம்னா கண்டிப்பாக அந்த உடல் உபாதைகள்லேருந்தும் ரத்த கொதிப்பு பிரச்சனையிலேருந்தும் வெளிவந்துடலாம். எனக்கு ரத்த கொதிப்புக்கு வந்து ஆங்கில மருத்துவம் வந்து எடுத்துக்கிறது தயக்கமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நோயினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ற பாதுகாப்பான மருந்துகள் ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்குது. எடுத்த உடனே, அதாவது பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண உடனே நீங்கள் வந்து ஹோமியோ மெடிசன் எடுக்கிறீங்கன்னா பிளட் ப்ரெஷர் நல்லாவே கண்ட்ரோல் வரும், நல்லாவே கட்டுப்படுத்தலாம். எலாங் வித் டயட் கண்ட்ரோல், உணவு கட்டுப்பாடும் முக்கியம். நீங்கள் இங்கிலீஷ் மருந்து எடுத்துருந்து சடனாக ஹோமியோபதி மாறுறதுன்றது வந்து நல்லதில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு கண்ட்ரோல் வரும், நிறைய பேருக்கு கண்ட்ரோல் வராது, சில பேருக்கு மட்டும்தான் கண்ட்ரோலில் வரும். எனவே உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி அது எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷனா செகண்டரி ஹைப்பர் டென்ஷனா அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பரான ஹோமியோபதிக் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரத்த கொதிப்பு பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். ரத்த கொதிப்புக்கான சிகிச்சை ஹோமியோபதியில் எடுக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவோ அல்லது பின் விளைவுகளோ ஏற்படாது. பயப்படாமல் தைரியமாக ஹோமியோபதி மருந்துகளை ரத்த கொதிப்புக்கு நோய்க்கு வந்து சாப்பிட்டு அந்த ரத்த கொதிப்பு பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளிவந்துடலாம். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்புக்கு மருந்து மட்டுமே எல்லா விதமான தீர்வும் கொடுக்காது. உணவு கட்டுப்பாடும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் நடைமுறை வாழ்க்கை மாறுதலும் கண்டிப்பாக அவசியம் தேவை. ஸோ சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எலாங் வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். ஸோ பிபி இருக்குது அப்படின்னா தயங்காமல் ஒரு ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. நன்றி, வணக்கம்.